நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. வணக்கம், நான் அண்ணாதுரை கண்ணதாசன். என்னுடைய கண்ணதாசன் ப்ரொடக்ஷன்ஸ் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். கவிதா ஹோட்டல் ஆழ்வார்பேட்டையிலிருந்து அந்த கவிதா ஹோட்டலில் அப்பா லீஸ் கெடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார். அதை விலைக்கு வாங்குறதுக்காக இருந்து ஒரு சின்ன பிரச்சனையில் அதை வாங்க முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். அந்த கவிதா ஹோட்டலில் தான் தேவரோட பணம் கொடுத்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டி என்னுடைய சகோதரிக்கு திருமணம் நடந்துச்சு. அந்த மண்டபம் வந்து அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச மண்டபம். காரணம், அது வந்து தேவரால் கட்டப்பட்ட மண்டபம்ங்கிறதுனால அவருடைய கம்போசிங் எல்லாமே பிற்காலத்தில் அந்த கவிதா மண்டபத்தில் தான் நடக்கும். எதாக இருந்தாலும் காலையில் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுவார், கவிதா மண்டபத்தில் உட்காந்துருப்பார். ஏசி இருக்காது, எதுவுமே இருக்காது, ஒரு ஃபேனை போட்டிருப்பாங்க, ஒரு அவருடைய வழக்கமான ஒரு சேரில் உட்காந்துருப்பார். கீழே பெட்ஷீட் விரித்து ராமகண்ணப்பன் உட்காந்துருப்பார். யாராவது வந்தாங்கன்னா அப்பா சேரை போட சொல்லுவார், பேசுவார். கம்போசிங் வரும்போது அவங்க வந்து உட்காந்து பாட்டு டியூன் போடுவாங்க, பாட்டு எழுதுவார். எல்லாமே அந்த கவிதா மண்டபத்துக்குள் நடக்கும். அந்த கவிதா மண்டபம் வந்து அவருக்கு பிடித்து போன ஒரு இடமாக இருந்தது. அப்போ ஒரு நாள் கவிதா மண்டபத்தில் உட்காந்துருக்காரு, ஒரு ஆள் அப்பா அப்படியே தயங்கி தயங்கி மண்டபத்துக்குள்ளே வர்றார். கல்யாண மண்டபம்ங்கிறதுனா அது கதவெல்லாம் கிடையாது, திறந்தே இருக்கும், அப்பா உட்காந்துருக்கதை பார்க்கலாம். அவர் அப்படியே அங்கேருந்து வந்து அப்படியே நின்னார். பார்க்கறதுக்கே பாவமாக இருக்கார். அப்பா உன்னை யார் என்ன அப்படின்னாரு. ஐயா, எனக்கு சொந்த ஊர் திருச்சிங்க, இங்கே டிஐ சைக்கிள்ஸில் வேலை கிடைக்கும்னு சொன்னாங்க, வந்தேன், எனக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், கண்ணதாசன் சொன்னால் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னார், அதனால் நீங்கள் ஒரு சொன்னீங்கன்னா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு தயங்கி தயங்கி சொல்கிறாரு. அப்படியா, சரி, அங்கே கண்ணப்பா எழுது அப்படின்னு சொல்லிட்டு டிஐ சைக்கிள்ஸ் உரிமையாளருக்கு அதெல்லாம் வந்து எழுதிட்டு இந்த கடிதம் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு, ஏன்பா அவன் பேர் என்ன அப்படின்னாரு. அவர் வந்து ரங்கநாதன். ஆஹா, இந்த கடிதம் கொண்டு வரும் ரங்கநாதன் எனக்கு மிகவும் தெரிந்தவர், அவர் உங்களிடம் ஒரு வேலை விஷயமாக வருகிறார், மிகவும் திறமைசாலி அப்படின்னு ஏதோ ஒரு ரெக்கமெண்டேஷனில் ஏகப்பட்டதை எழுதுகிறாரு. எழுதிக்கிட்டே இருந்த ராமகண்டப்பன் என்ன பண்ணார், நிறுத்திட்டு எந்திரிச்சு அந்த ரெக்கமெண்டேஷன் கேட்டு வந்தார் இல்லையா, அவர்கிட்ட கொஞ்சம் மண்டபத்துக்கு வெளியே போய் நில்லுங்க அப்படின்னோன்னா அவர் மண்டபத்துக்கு வெளியே போயிட்டார். போனவொடனே இப்போ கண்ணப்பன் வந்து அப்பாட்ட சொல்கிறாரு, என்ன நினச்சிட்ருக்கீங்க நீங்கள், அந்த ஆள் யாருன்னே தெரியாது, அவர் வல்லவர் நல்லவர் அப்படி இப்படின்னு இஷ்டத்துக்கு நீங்கள் வேறு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதை விட இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த டிஐ சைக்கிள்ஸ் முதலாளியே உங்களுக்கு தெரியாது, அவர் தெரியாது, அவருக்கு ஒரு லெட்டரு, இதில் தெரியாத ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னோடனே அப்பா சொன்னார், டே கண்ணதாசன்கிட்ட போய் ஒரு லெட்டரை வாங்கிட்டு போனாக்கா நமக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையெல்லாம் வாங்குறான். அந்த நம்பிக்கையை கெடுக்கிறதுக்கு நான் யார், இந்த ஒரு லெட்டர் கொடுக்குறேன், வேலை கிடச்சதுன்னா அது அவனுடைய நல்ல நேரம் வேலை கிடச்சிது, கிடைக்கலன்னா கிடைக்கலன்னு சொல்ல போகிறான், சரி பார்ப்போன்னு சொல்ல போகிறான், அவ்வளோதானே, அது ஏன் அவனுடைய நம்பிக்கையை கெடுப்பானே, அவன் நல்ல நேரம் அவனுக்கு கிடச்சிட்டு போட்டுமே, நீ எழுது அப்படின்னு சொல்லி எழுதிட்டார். எழுதி அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இது போல் பல பேருக்கு வந்து அப்பா இந்த மாதிரி கடிதங்கள் கொடுத்துருக்காரு. யாருக்கு கொடுக்குறோன்னு தெரியாது, கொடுக்க அவர் வந்து ஒரு முதலாளிக்கு கொடுக்குறாரோ அந்த முதலாளி அவருக்கு தெரியாது, அது யாருக்கு கொடுக்குறோமோ அந்த ரெக்கமெண்ட் பண்ணுற ஆளையும் அவருக்கு தெரியாது, ஆனால் இஷ்டத்துக்கு எழுதி கொடுத்துருவார். அவன் வந்து கேட்டானா பாவம் உடனே எழுதி கொடுத்துரு அப்படின்ட்டு, ஏன்னா வாழ்க்கையில் அப்படியெல்லாம் அப்பா வந்து கஷ்டப்பட்டிருக்காரு. அந்த ரியாக்ஷன் எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து சின்ன வயசில் நிறைய சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதுனால அவர் வாழ்நாள் முழுக்க எம்ஜிஆரை தேடி அவர் தோட்டத்துக்கு யார் போனாலும் சாப்பிட்டுட்டு தான் போகணும். நான் ஒரு தடவை போனப்போ சாப்பிடுங்க ஐயா, நான் சாப்பிட்டு தானே வந்தேன், ஐயே சின்ன ஒரு திட்டு வாருங்க, முதல்ல சாப்பிட்டுருங்க, இல்லை உட்காந்தாவது எந்திரிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த அளவுக்கு எம்ஜிஆர் வந்து அவரோட அதை பாதிச்சிருக்கு. அதே மாதிரி அப்பா வேலை தேடி சென்னையில் அலைஞ்சதுனால இந்த வேலையை தேடுவதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம், அதோடைய வந்து பாதிப்புகள் எப்படிலாம் இருக்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால வந்து அவர் யார் ரெக்கமெண்டேஷனுக்கு வந்தாலும் எழுதி கொடுத்துருவார். இது மாதிரி கண்ணப்பன் கேட்கும் போதெல்லாம் கூட அதான் சொல்லுவார், ஏன்னா அவன் என்ன காசு கொடுங்க, நான் சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சுன்னு பணமாக கேட்டான், அவன் கேட்டதெல்லாம் என்ன ஒரு லெட்டர் கொடுங்க, ஆனால் கண்ணதாசன் கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போனால் வேலை கிடைக்குங்கிற அவனோட நம்பிக்கை, அவன் நம்பிக்கையை நம்ம எதுக்கு கெடுக்கணும், கொடுத்தா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி தான் அப்பா வந்து அந்த லெட்டரை எழுதி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கண்ணப்பன் ஒன்றுமே பேசலை, வாங்கினவர் வந்து அந்த லெட்டரை வாங்கிட்டு போயிட்டார். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அப்பா வந்து தன்னுடைய வாழ்நாளில் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு வேலையை தேடி, அந்த மாதிரி கஷ்டங்கள் வேறு யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவே கொடுப்பாரு. இதில் இன்னொரு வேடிக்கை இருந்துச்சு. நான் வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்காக வந்து விளம்பர படங்கள்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். அப்படி ஒரு படம் பண்ணுறதுக்காக திருச்சிக்கு போயிருந்தேன். திருச்சிக்கு போய் நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ ஒருத்தர் சைடில் வந்து வணக்கம் அப்படின்னாரு. வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கேன். திருப்பி ரெண்டாவது தடவை, ஐயா வணக்கம், வணக்கம்னு சொல்லுங்கள் அப்படின்னு, நீங்கள் கவிஞரையா மகன்னு சொன்னாங்க அப்படின்னு, ஆமாங்க அப்படின்னு அப்படி ரொம்ப இதாக நின்னார். நான் திருப்பி வேலையில் பார்த்துட்டு இருக்கேன், திருப்பியும் கிட்டே வராரு. என்னென்னா இருந்தாலும் போகாமல் அங்கேயே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்காரன்ட்டு, என்ன சார் என்ன விஷயம் சொல்லுங்கண்ணே, என் வீடு அது இருக்குங்க, நீங்கள் ஒரு தடவை என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு.
எனக்கு என்ன எதுக்கு நம்மள அவர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு, எனக்கு ஒன்றும் புரியல. இல்லை நான் வேலை இருக்கிறேன், ஒரு 10 நிமிஷம் சார் எனக்காக அப்படின்னோன்னா, சரி பிரேக் விட்டுட்டோம், 1 மணிக்கு லஞ்ச் பிரேக்கு, நான் அப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக 1 மணிக்கு லஞ்ச் பிரேக் விட்டுட்டேன். விட்டுட்டு அவள் பார்த்து அவர் நின்றுட்டுருக்காரு. அப்போ அவர் நிற்கிற 1 மணின்னு சொன்னதுக்காக வந்து நிற்கிறார் அவர். வாங்கன்னு சொல்லிட்டு போனேன், வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனாருங்க. ஒரு நல்ல ஒரு ஆச்சாரமான ஒரு வீடு. அங்கே உள்ளே போனால் பூஜை ரூமுக்கு கூப்பிட்டு போய் பூஜை ரூம் கதவை திறக்கிறாரு. நடுவில் பெருசாக அப்பாவுடைய படம், சுற்றி சாமி படங்கள்லாம் இருக்குது, நடுவில் அப்பா படம். எனக்கு ஷாக்கு, அப்பா படத்தை வச்சு கும்பிட்டுருக்காருன்ட்டு என்னங்க அப்பா, அதுக்கு தாங்க உங்களை கூப்பிட்டேன். நான் யாருன்னே தெரியாது உங்கள் அப்பாவுக்கு. ஒரு நாள் வந்து அவர்கிட்ட நின்று எனக்கு நீங்கள் ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா வேலை கிடைக்கும்னு சொன்னேன். லெட்டர் கொடுத்தாரு, வேலை கிடைச்சிது. என்னுடைய குடும்பம் இன்றைக்கி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் அப்பா கொடுத்த லெட்டர். இன்றைக்கி என் பிள்ளைங்களாம் படித்து நல்ல வேலையில் இருக்காங்க, ஏதோ சொந்த வீடு வாங்கிட்டோம், எல்லாமே நல்லபடியாக இருக்கோங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்பா தான். யார் என்னன்னே கேட்காமல் லெட்டர் கொடுத்தாருங்க. அவர் படத்தை நாங்கள் பூஜை ரூமில் வச்சுருக்கோம். அவருடைய மகன் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு, ஐயோ நீங்கள் வந்து அதை பார்த்தா எங்களுக்கு வந்து புண்ணியங்கிறதுக்காக தாங்க கூட்டிகிட்டு அப்படின்னு ஒரு செகண்ட் கண்ணு கலங்கிருச்சு. அப்பா வந்து எத்தனை பேருக்குங்க என்ன ஏதுன்னே கேட்காம அவர் பாட்டுக்கு வர்றவங்க எல்லாருக்குமே தன்னால் முடிஞ்சதை செய்வார். அது வந்து அவருடைய என்ன சொல்ல, அவருடைய அற்புதமான குணம்னு கூட சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி அப்பாவுடைய டிரைவர் பாபு ராவ் அப்படின்னு ஒரு டிரைவர் இருந்தார். அவர் தான் வந்து கமல்ஹாசன் படத்தில் அந்த பீம்பாய்ங்கிற மாதிரி அவரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு அப்படி நிற்பார், பயங்கரமாக இருப்பார், ஹைட்டு ஹைட்டு தெலுங்காரரு அப்படி இருப்பார்னு சொல்லியிருக்கேன். அந்த பாபு ராவ் வந்து அவருக்கு சொந்த ஊர் ஹைதராபாத், தெலுங்காரரு. ஹைதராபாடு மூஞ்செல்லாம் வந்து அம்மா வடு, 2 பல் தங்கப்பல் வச்சுருப்பார், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டிருப்பார், கருப்பாக இருப்பார். அது பார்க்கவே ஒரு பயம் இருக்கும். ஒரு தடவை அப்பா வந்து கிளம்பி ஹைதராபாத் போகிறார், எதுக்கும் மீட்டிங்க்கு பாட்டு எழுதுறதுக்கு எதுக்கோ போறாரு. அப்ப பாபுராவ் மெல்லமா, நானும் வரவானே அப்படின்னு. அப்பா எல்லாம், எதுக்குடா நீ வர, இல்ல எனக்கும் ஹைதராபாத் தான் ஊரு, எங்க குடும்பம்லாம் அங்கே தானே இருக்கு, உங்களோட வந்தா நான் அவங்களையும் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு. சரி வான்னு சொல்லிட்டு அவருக்கும் ஃப்ளைட்டில் டிக்கெட்டை போட்டு கூட்டிகிட்டு போயிட்டாருங்க. ரெண்டு பேரும் ஹைதராபாத் போயிட்டாங்க. போய் அப்பா ஹோட்டலில் தங்கியிருக்காரு. பாபுராவ் அண்ணன் வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டார். அப்பா வந்த வேலையெல்லாம் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு கிளம்புறாரு. ஒரு நாள் கிளம்புற அன்னைக்கு பாபுராவ் ஃபோன் பண்ணி, அவன் வந்துடுறா கிளம்பணுடா, நீங்கள் டிக்கெட் போட்டுருக்கண்டா அப்படின்னா, பாபுராவன நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு. பார்த்தா மத்தியானம் ஒரு பெரிய கூட்டம் வந்து ஹோட்டல் வாசலில் நிற்கிது அப்பாவை பார்க்கறதுக்காக. அப்பா என்ன இது நான் விட்ட விசாரிக்கிற, எல்லாமே தெலுங்காரங்க, ஒரு அம்மா, ஒரு அப்பா, அவங்க ஒரு பொண்ணு, ஒரு 2 சின்ன குழந்தைங்க, அது மாதிரி ஒரு 7-8 பேர் நிற்கிறாங்க. பாபுராவனன் கூட நிற்கிது. இப்போ அப்பா என்ன விஷயம் அப்படின்னோடனே அப்பா மெல்லமாக சொல்கிறாங்க, இந்த பாபுராவுக்கு குடும்பம் அங்கே இருக்குது, ஒய்ஃபு குழந்தைங்கள்லாம் இருக்குது, ஏதோ ஒரு கோபத்தில் கோச்சிட்டு மெட்ராஸ் ஓடி வந்து அப்பாட்ட கிட்டத்தட்ட 8 வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு அவர். இப்போ இங்கே வந்திருக்காரு, திரும்பி உங்கள் கூட வந்துடுறேங்கிறாரு. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா எங்கள் கூடவே இருப்பாருங்க, தயவு செஞ்சு எங்கள் அவரை இங்கே விட்டுட்டு போகணும், நீங்கள் உங்கள் கூட தான் வருவேன் பிடிவாதமாக இருக்கார், காலையிலேருந்து இதான் பிரச்சனை, உங்கள் கூட நான் மெட்ராஸுக்கு போயே அவனு பிடிவாதமாக இருக்காரு, நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும், எல்லாரும் புத்துன்னு காலில் விடுறாங்க. அப்புறம் அப்பா அப்படியே இது பண்ணிவிட்டு, டேய் ஒழுங்காக குடும்பத்தோடது இங்கே வேலை செய், உனக்கு வேணால் சொல்லு, நான் இங்கே யார்கிட்ட சொல்லி வேலை வாங்கி தரானு, இல்லை இல்லை எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குங்க, அவங்க கோச்சிட்டு ஓடிப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. சொல்லி முடித்தோன்னா அப்பா சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டார். அதுலேருந்து ஒரு 10 வருஷங்க பாபுராவன் அதுக்கப்புறம் என்ன ஆனார்லாம் தெரியாது. ஆனால் வருஷா வருஷம் பெரிய பெரிய ஜாடியில் ஒரு 3 ஜாடிக்கு ஊருகா வந்துக்கிட்டே இருந்துச்சுங்க வருஷம் வருஷம். ஹைதராபாத்லேருந்து அங்கம்மா சொல்லுவாங்க, பாபுரா கொடுத்து அனுப்பிச்சிருக்கு, பாபுரா கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம், யார் ஹைதராபாத்லேருந்து வந்தாலும் ஊருகா கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க, ஆவக்கா அது இதுன்னு எல்லா ஊருகாயும் வந்துடும் வீட்டுக்கு. எதுக்கு சொல்கிறேன், அவர் ஒரு டிரைவர் தானே, அப்படியே டிரைவராகவே வச்சுருக்காம தன் கூட தன்னுடைய ஃப்ளைட்டில், இப்போ கூட ஃப்ளைட்டில் போகிறது கஷ்டம், அந்த காலத்தில் யோசிச்சு பாருங்கள் ஃப்ளைட்டில் போகிறதுங்கிறது, ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போய் அவங்க குடும்பம் வந்து அழுத உடனே நீ முதல்ல குடும்பம் தான்டா முக்கியம்னு சொல்லி அவங்கள சேர்த்து வச்சது, இதெல்லாமே அப்பாவுடைய தனி குணம்னு சொல்லாங்க. எனக்கு அப்பாவை பற்றி நினைக்கும் போதெல்லாம் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். இந்த பாபுராவன் நான் என்ன பாபுராவன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறது காரணம், நான் தான் அவர் கூட நிறைய சுற்றியிருக்கேன். அதனால் இந்த நிகழ்ச்சிகள்லாம் பசுமையாக அப்படி மனதில் ஓடிக்கிட்டே இருக்குங்க. திரும்பவும் ஒரு சுவையான நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை.